வணக்கம், வெல்கம் டு வேளாண்மை விவசாய சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய விவசாய சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம நண்பரோட தோட்டத்தை வந்து இன்றைக்கி பார்வையிட போனோம். அவர் வந்து இன்றைக்கி வந்து அவரோட தோட்டத்துக்கு வந்து 6 நாளுக்கு ஒரு வாட்டி வந்து மருந்து தெளிச்சிட்டு இருந்தார். இப்போ நம்ம வந்து அவர் தோட்டத்தை வந்து பார்க்கலான்னு போனோம். அப்போ வந்து அவர் மருந்து அடிச்சிட்டு இருந்தார். என்னென்ன மருந்து அடித்தார் அப்படின்ட்டு நம்மளுக்கு நம்மக்கிட்ட வந்து தெளிவாக விளக்கி இருக்கிறாரு. அப்போ அது என்னென்ன மருந்தை அடித்தார் அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் போகும்போது அவர் வந்து மருந்துகளெல்லாம் கலக்கி, அதாவது தனித்தனியாக மருந்துகளை கலக்கி ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் அவர் அடிக்கக்கூடிய கேனுகளுக்கு தகுந்தாப்படி அவர் வந்து அளவுகளை எடுத்து வச்சுக்கிட்டாரு. எடுத்து வச்சுட்டு அவர் ஊற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அடிச்சுட்டு வந்தவுடனே நான் கேட்டேன், என்னென்ன மருந்துகள் வந்து நீங்கள் தெளிச்சிங்க, என்ன பிரச்சனை இருக்குது? முதல்ல நம்ம வந்து மருந்து எதுக்காக அடிக்கிறோன்றத மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து முக்கியம். அதாவது நம்ம போகிறோம், அக்ரிகிட்ட மருந்து வாங்கின்னு வரோம், அடிக்கிறோம், ஆனால் எதுக்காக அடிக்கிறோன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை நிறைய விவசாயிகள். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கவனக்குறைவாக இருக்குது. இதை வந்து நம்ம எதுக்காக அடிக்கிறோன்ற ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம வந்து மருந்துகளை அடிக்கிறோம், அதாவது என்ன ஃபால்ட்டு, அதாவது நம்ம செடியில் என்னென்ன நோய் இருக்குது, எதுக்காக நம்ம அடிக்கிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ எதுக்கு இப்போ வந்து அவர் என்னென்ன மருந்து அடித்தார் வாங்க பார்க்கலாம். அவர் வந்து அவரோட தோட்டத்தில் வந்து அதிகமாக தாக்குதல் இருக்கக்கூடிய பூச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன நோயின்னா, காம்பு சுருக்கம், பச்சை புழு தாக்குதல், அதுக்கப்புறம் வந்து இந்த அரும்பு வந்து சீராக வந்து கட்டுறதில்லை, அது அதிகமான துளிர் வந்து துளுக்கிறதில்லை அப்படின்னு சொன்னார். இதுக்காக என்னென்ன அடிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் ஒவ்வொரு மருந்தாக வந்து நம்மளுக்கு வந்து சொன்னார். அவர் அடிக்கிற விதத்தை பார்த்திங்கன்னா தெரியும், சீராக வந்து எல்லா செடிகளும் படுற மாதிரி அவர் அடிச்சிருந்தார். நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கனா தெரியும், அரும்பு வந்து நல்லாவே வந்து ஓரளவுக்கு நம்ம ஈல்டு தரக்கூடிய அளவுக்கு அரும்புகள் இருந்தது. நல்லா அரும்புகள் வந்து ஒரு நல்ல நுண்ணூட்டச்சத்தோடு இருந்தது. இப்போது என்னென்ன மருந்து அப்படின்னு இருந்தால் பார்க்கலாம் வாங்க. அவர் வந்து முதல்ல வந்து எமமெக்டின் பென்சோயேட் எடுத்துக்கிட்டார். இது வந்து எதுக்காக அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டோம். அவர் என்ன சொன்னாருன்னா வந்து இது என் தோட்டத்தில் வந்து பச்சை புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது, அது வந்து எமமெக்டின் பென்சோயேட் வந்து நல்லா கேட்குது அப்படின்னாரு. அடுத்ததான் என்ன மருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வந்து நான் வந்து தயாமேக்சின் எடுத்துட்டேன், அதாவது காம்பு சுருக்கம் ஏற்படுத்தக்கூடிய அதாவது பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எமமெக்டின் வந்து ஒரு 100 கிராம், எமமெக்டின் 100 கிராம், தயாமேக்சின் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. அடுத்ததாக என்ன மருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன். அடுத்ததாக வந்து கராத்தே வந்து, அதாவது கராத்தேனா என்ன கெமிக்கல் வேணால் லாமிடோ சைக்ளோபத்ரின் வருது, அதுவும் 12.5% இருக்கக்கூடிய கராத்தே வருது, அதை வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டேன். அது வந்து சேம் ப்ராப்ளம் தான், நம்ம காம்பு சுருக்கத்தை ஏற்படக்கூடிய பூச்சி வந்து ரெண்டு காம்பினேஷன் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னார். அடுத்ததான் என்ன மருந்து போட்டிங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பென்டால் போட்டேன், பென்டால் வந்து பென்டால் 50 வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னாரு. இது எதுக்காகனா பென்டால் 50 வந்து பறக்கிற பூச்சி இனங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னாரு. ஓகே, இதெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிட்ட, நல்ல ரிசல்ட் இருக்குது. இதாக கூட வந்து எனக்கு துளிர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுங்க, அதனால் வந்து பயோஃபைட் வந்து சேர்த்துக்கிட்டேன், நான் ஒரு 80 ml ஒரு 100 ml வரையும் நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னாரு. இது மாதிரி நம்ம சேர்த்து அடிக்கும் போது தான் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நல்ல நோய்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அடிங்க. இது மாதிரி வீடியோக்களை வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பர்கள்.